ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கேஃபிட்டேரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஆஷிர்வாத் மல்டி மில்லட் மிக்ஸோட ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அவங்க சொன்ன மெத்தட் பேர் சப்பாத்தி அண்ட் தோசை எப்படி வருதுன்னு சொல்லி இந்த ப்ராடக்ட் வச்சு பண்ண போகிறது வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ எண்டிங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கேஃபிட்டேரியா சேனல் பார்த்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் பெல் சிம்னு வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிங்கனா ஆல் ஆப்ஷன் வரும், அதை சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போ இந்த மாதிரி வீடியோஸ் போகிறோம் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்து ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஷிர்வாத் மல்டி மில்லட் மிக்ஸோட ப்ராடக்ட் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஜோவார், நவானி, பாஜ்ரா, ராகி அண்ட் க்யூனா, அஞ்சு மில்லட் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் ரிச் இன் டயட்ரி ஃபைபர், சோர்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் அண்ட் ஜிங்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஆட் டு யுவர் ரெகுலர் ஆட்டா ஆர் தோசை பேட்டர் டு மேக் நியூட்ரிஷியஸ் சப்பாத்திஸ் தோசஸ் அண்ட் மோர் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா 1 kg, எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 140 rupees, ஷெல் டைம் பார்த்தீங்கன்னா 5 months கொடுக்குறாங்க. மேனுஃபேக்சரிங் டேட்லன்னு பார்த்தீங்கன்னா 5 months வரை வச்சு இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கேஜிங் மேலே பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் பர் 100 grams கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எனர்ஜி, ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், சுகர், ஃபேட், டயட்ரி ஃபைபர், ஜிங்க், மெக்னீஷியம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம 100 gram இந்த அந்த மாவு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்னென்ன வந்து எனர்ஜி என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலி குல்கன் ஃப்ரீ சொல்லியிருக்காங்க. ரிச் இன் டயட்ரி ஃபைபர், சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஆஷிர்வாத் மல்டி மில்லட் மிக்ஸ் கம்ஸ் லோடட் வித் நியூட்ரிஷன் பெனிஃபிட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜிங்க் அண்ட் மெக்னீஷியம் சொல்லியிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் மல்டி மில்லட் மிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வந்து நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆட் இன் ஆட் 1 cup ஆஃப் ஆஷிர்வாத் மல்டி மில்லட் மிக்ஸ் டூ 2 cups ஆஃப் யுவர் ரெகுலர் ஆட்டா ஆர் தோசை பேட்டர் டு மேக் நியூட்ரிஷியஸ் சப்பாத்தி தோசஸ் பரோட்டாஸ் ஆர் மோர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 cup வந்து இந்த மல்டி மில்லட் மிக்ஸ் நம்ம எடுத்துக்கணும், 2 cup வந்து சப்பாத்தி மாவு நம்ம எடுத்துக்கணும். மாவு வந்து போட்டு சப்பாத்தி பண்ணிக்கலாம். தோசை பண்ணுறதா இருந்தால் 2 cup அளவுக்கு தோசை பேட்டர் எடுத்துக்கணும். அதே மாதிரி 1 cup அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆஷிர்வாத் மல்டி மில்லட் எடுத்து நம்ம தோசை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தோசை போட்டுக்கலாம். அவங்க சொன்ன மெத்தட் படி நம்ம பண்ணி பார்க்கலாம். குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணி அவங்களோட வெப்சைட்டில் விசிட் பண்ணி அது நிறைய ரெசிபிஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம எப்படி மெத்தட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த ப்ராடக்ட்லேயே ஆஷிர்வாத் மல்டி மில்லட் ப்ராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சைஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. 30 gram அளவுக்கு வருது. 2 ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, 2 varieties கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ராகி, ஒன்று பார்த்தீங்கன்னா குல்கன் ஃப்ரீ ஃப்ளார் சொல்லி கீழே டவுனில் கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பிக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து எவ்வளோ ஆட் பண்ணி பர்சன்டேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜோவார் ஃப்ளார் பார்த்தீங்கன்னா 40% ஆட் பண்ணியிருக்காங்க. நவானி ஃப்ளார் பார்த்தீங்கன்னா 20%, பாஜ்ரா ஃப்ளார் பார்த்தீங்கன்னா 16.7%, ராகி வந்து 16.7%, க்யூனா பார்த்தீங்கன்னா 6.6% வந்து ஆட் பண்ணியிருக்கான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஷிர்வாத் மல்டி மில்லட் மிக்ஸோட ப்ராடக்ட் அவுட்டர் பேக்கேஜிங் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியராக பார்த்தாச்சு. ப்ராடக்ட்டோட ரிவ்யூ எல்லாமே உள்ள பேக்கேஜிங்கில் மல்டி மில்லட்ஸ் பவுடர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ள மல்டி மில்லட் பவுடர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு லைட் ப்ரௌனிஷாக இருக்குது, ரொம்ப லைட் ப்ரௌனிஷாக இருக்குது. நம்ம இந்த பவுடர் மல்டி மில்லட் பவுடர் யூஸ் பண்ணி சப்பாத்தி எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு 1 cup அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆஷிர்வாத் மல்டி மில்லட் மாவு எடுத்துக்கலாம். 2 cup அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாம். எந்த கப்பு நீங்கள் வந்து மாவு எடுக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு தான் நீங்கள் ரேஷியோ எடுத்துக்கணும் எல்லாமே. இப்போ 2 cup அளவுக்கு நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக எப்படி நம்ம சப்பாத்தி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவு பிசைக்க எடுத்துக்கலாம். பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு காமிக்கிற பாருங்கள், திரட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நார்மலாக எப்படி நம்ம சப்பாத்தி சுடுவோமோ அதே மாதிரி இதை சுட்டு எடுக்க போகிறோம். ஆஷிர்வாத் மல்டி மில்லட் சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, மீடியமான கரெக்டான இருந்தது. மல்டி மில்லட் பவுடர் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்னு நினச்சேன், அந்தளவுக்கு இல்லை. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு எடுத்து காமிச்சு பிரித்து காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணி நார்மலாக எப்படி நம்ம சப்பாத்தி போடுவோமோ அந்தமாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்தது. சாஃப்ட், ஓவர் சாஃப்ட் இல்லை, சாஃப்ட், நார்மல் சாப்பிட்ற அளவுக்கு இரு சாஃப்டாக இருந்தது. உள்ள நல்லா வெந்து இருந்தது சப்பாத்தி. இப்போ நம்ம இந்த ஆஷிர்வாத் மல்டி மில்லட் மிக்ஸை வச்சு நம்ம தோசை எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். 2 cup அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாவு எடுத்து வச்சுருக்கேன், தோசை மாவு. 1 cup அளவுக்கு வந்து ஆஷிர்வாத் மல்டி மில்லட் மாவு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். இப்போ
ஆட் பண்ணிட்டு நல்லா நார்மலாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க. இப்போ மிக்ஸ் பண்ண மாவு வந்து தோசை ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. தோசை ஊற்றியாச்சு. லைட்டாக மேலே லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பியாக வரதுக்கு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட ஆசீர்வாத் மல்டி மில்லட் தோசை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து மொறு மொறுன்னு நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருந்தது. இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளோட தோசை. தோசை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக, டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இந்த பிராண்ட் நீங்கள் சப்போஸ் வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆசீர்வாத் மல்டி மில்லட் மிக்ஸ் வச்சு நம்ம வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை வந்து தோசை, இட்லி, சப்பாத்திஸ் எதில் வேணுமோ நம்ம ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸில் எல்லாமே நான் ஆட் பண்ணி நம்ம வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அனதர் இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் ரிவ்யூஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.